ஸ்ரீலங்காவுக்கு எதிரான சுற்றுப்பயணத்தை முடித்த இந்தியணி நீண்ட ஓய்வுக்கு பிறகு செப்டம்பர் 19ஆம் தேதி தான் மீண்டும் கிரிக்கெட் ஃபீல்டில் களமிறங்க உள்ளது. இதன்படி செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸ், பின்னர் அதே பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 3 T20 போட்டி கொண்ட சீரீஸ், பின்னர் நியூசிலாந்துக்கு எதிராக 3 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸ், பின்னர் நவம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸ் என்று இதுதான் இந்தியாவின் போட்டி அட்டவணையாக இருந்தது. ஆனால் தற்போது வெளியான தகவலின்படி இந்தியாவுக்கு மேலும் ஒரு சீரீஸ் ஆனது அட்டவணை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்தியணி 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை 4 போட்டி கொண்ட T20 சீரீஸில் விளையாட உள்ளது. எனவே இது இந்தியாவுக்கு வரக்கூடிய புதிய சீரீஸாக தற்போது அட்டவணை செய்யப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க மண்ணில் T20 சீரீஸ் எனும் பொழுது இந்தியாவுக்கு இது ஒரு சவாலான சீரீஸாக இருக்கலாம். எனினும் கூட இந்த T20 சீரீஸை பார்த்தோம் என்றால் இந்த சீரீஸில் கௌதம் கம்பீர் பைசலராக செயல்படுவார் என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்தியணி நவம்பர் 22ஆம் தேதி முதல் 5 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸில் விளையாட உள்ளது. எனவே கௌதம் கம்பீர் இந்த டெஸ்ட் சீரீஸில் கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படும் பட்சத்தில் இந்த தென்னாப்பிரிக்க T20 சீரீஸில் அவர் பைசலராக செயல்படுவார் என்பது சந்தேகம்தான். அதேபோல டெஸ்ட் அணியில் தேர்வு செய்யப்படும் பிளேயர்களும் கூட இந்த T20 சீரீஸில் இடம்பெற வாய்ப்புகள் இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி சுப்மன்கள், ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் மற்றும் சிராஜ் போன்ற பிளேயர்களுக்கு இந்த T20 சீரீஸிலிருந்து ஓய்வு வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கலாம்.